டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய ஆக்கம் செவன்த் மைண்ட் அகாடமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆன் டாலி ப்ரைம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு ஃப்ரீ அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராம் எப்போ கண்டக்ட் பண்ணுறோன்னா 13th February கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணணும். தென் 12th standard, தென் 12th முடிச்சுட்டு இப்போது காமர்ஸ் பேக்ரவுண்டில் டிகிரி பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே டெஃபினட்டாக இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ டாலி ப்ரைம் அப்படின்னா என்ன, எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் 12th ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ லாஸ்ட் சாப்டரே வந்து டேலி சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேலி ERB 9 அப்படிங்கிறத நம்ம 12th படிக்கிறோம். அது அப்கிரேட் ஆகி தான் டாலி ப்ரைம் அப்படிங்கிறத நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டாலி ப்ரைமுடைய ஃப்ரீ அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டாலி ப்ரைம் ஃப்ரீ அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th standard அக்கௌண்டன்சியுடைய ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்காக நாங்கள் ஒரு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் அப்படிங்கிறத ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 mark டெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு டோட்டலாகவே ஒரு 3 chapters அப்படிங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த 3 chapter 1 marks புக் பேக் மட்டுமே ஒரு டெஸ்ட்டாக நாங்கள் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மல்டிபிள் டைம் வந்துட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுத முடியும். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம்லாம் நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த டெஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கோர் அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு இதில் கிளியராக அப்டேட் ஆகும். ஸோ நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரீ 1 mark டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ டேக் யுவர் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்னோடய அப்டேட்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறது வரும். ஸோ நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதை 3 நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஜென்ரலி மெயின்டைன்டு பை ஏ வந்துட்டு கம்பெனி, பி வந்துட்டு கவர்மெண்ட், சி வந்துட்டு ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர், டி வந்துட்டு மல்டிநேஷ்னல் என்டர்பிரைசஸ். இதுக்கான ஆன்சர் சி. இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆன்சராக நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு டைப் பண்ணணும். அதாவது மொத்தமாக 30 அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ 31 marks நீங்கள் முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே ஷோவாகும். ஸோ ஃபைனலாக அதை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டான ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது ஷோவாகும். ஸோ அந்த ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது பண்ணதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னென்னா 1 marks வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க புக் இன்சைட் வருமா சார்னு. எஸ் சான்சஸ் இருக்குது, பட் ஒரு 95% அப்படிங்கிறது உங்களுக்கு புக் பேக்லேருந்தே வந்துடும். அந்த 5% அப்படிங்கிறது புக் இன்சைட் வரும். ஸோ புக் இன்சைட்ஸ்க்கும் நான் இந்த மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு அதையும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம புக் பேக்கை தெளிவாக முடிக்கணும். அதனால் இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த 3 chapters மட்டும் நான் இதில் கிளியராக போட்டிருக்கேன். ஸோ அந்த 3 chapters நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ப்ராப்பராக வந்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பாருங்கள். எப்பப்போலாம் உங்களுக்கு எழுதணும்னு தோணுதோ அப்போலாம் நீங்கள் எழுதி பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ எக்ஸாம்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒன்ஸ் காலையிலேருந்து நீங்கள் எழுந்திரிச்ச உடனே 1 mark ரிவைஸ் பண்ணணுங்கும் போது இதில் வந்துட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம்லேயே, அதாவது இந்த நம்மளுடைய பிளாக் ஸ்பாட் வெப்சைட்லேயே என்டர் யுவர் கமெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய நேம், நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஹையஸ்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறத. நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக டிசைட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்க்கு வேணுமா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆவேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்காக தயாராகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த லிங்க்கை வச்சும் நீங்கள் ஒவ்வொரு டைம் டெஸ்ட்டுக்கு வரலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் கூகுளே போயிட்டு www.accoutancy.com அப்படிங்கிறதுக்குள்ளேயே நீங்கள் போய் என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த டெஸ்ட்டை கரெக்டாக எடுங்க. எல்லோரும் உங்களுடைய மார்க்ஸை எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அவங்களுடைய மார்க்ஸையும் இதில் கமெண்ட் பண்ணட்டும். நன்றி. ஸோ டாலி ப்ரைம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கம்மிங் சண்டே
10:30 உங்களுக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. தேங்க்யூ.